சமுதாய மேம்பாட்டிற்காகவும் திறன் மேம்பாட்டை வலுப்படுத்துவதிலும் உள்ள தலைமைத்துவ உறுதியை அங்கீகரிக்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆசிய மனிதவள மேம்பாட்டுக் குழு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியுள்ளது. மனிதவள மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றி வருபவர்களை ஆசிய மனிதவள மேம்பாட்டுக் குழு ஆண்டுதோறும் தேர்வு செய்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சமுதாய மேம்பாட்டிற்காகவும் படைப்பாற்றல் புத்தாக்கத்தை வளர்ப்பதற்கான திறன் மேம்பாட்டு சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதில் உள்ள தலைமைத்துவ உறுதியையும் விடாமுயற்சியையும் அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த மனிதவள மேம்பாட்டுக் குழுவின் தலைவரான பஹ்ரைன் நாட்டின் முன்னாள் அமைச்சர் ஃபாமி ஜவ்தார், குழுவின் துணைத் தலைவரான மாலத்தீவுகள் நாட்டின் முன்னாள் அதிபர் முகமது வஹித் ஆகியோர் சந்தித்து இந்த விருதை வழங்கினார்கள். ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபிடல் ரமோஸ், போஸ்னிய அதிபர் ஹரிஷ் தால்ஷிவே உள்ளிட்டோருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பதாகவும், இந்தியாவை சேர்ந்த ஒருவருக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் இந்த விருது வழங்கப்படுவதாகவும் விருது குழுவினர் தெரிவித்தனர். தமிழ்நாடு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் சரி, அதுக்கு அடுத்து அப்புறம் வொக்கேஷனல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து பல லட்சம் பேருக்கு வந்து அவங்க பயிற்சி கொடுத்துருக்குறாங்க, வேலை வாய்ப்புகளை அதிகரித்திருக்கின்றார்கள். இதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றது. இன்னும் சில ஆண்டுகளில் அவர் வந்து அவர் முதலமைச்சருடைய துருநோக்கு பார்வை வந்து 1 டிரில்லியன் பொருளாதாரமாக தமிழ்நாட்டை ஆக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வதும் மிக மனசுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றது. கல்வி, மனித மேம்பாடு, மனிதவள மேம்பாடு, இதுதான் வறுமையை ஒழிக்கும் என்பதில் இந்த குழு நிச்சயமாக நம்பிக்கொண்டிருக்கின்றது. இதற்காகத்தான் இந்த வருடம் வாழ்நாள் சாதனையாளர் விருது முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.